பேர் சரண்யா நான் குரூப் 4 ல 187 क्वेश्चन அடிச்சிருந்தேன் 280.5 மார்க்ஸ் ட்ரெஷரி டிபார்ட்மென்ட் எடுத்திருக்கேன் நான் வந்து கவுன்சிலிங் வந்து ட்ரெஷரி டிபார்ட்மென்ட் நல்லா கேட்டுட்டு முன்னாடி வாங்கமா நான் 3rd டே கவுன்சிலிங் போனேன் நான் வந்து கமர்ஷியல் டாக்ஸ் அது எடுக்கலாம் தான் போயிருந்தேன் ஆனா நான் 3rd டே போன எனக்கு வந்து கிடைக்கவே இல்ல கரெக்ட்டா ட்ரிச்சில மட்டும் கமர்ஷியல் டாக்ஸ் காலி ஆயிடுச்சு மதுரை சேலம் எல்லா டிவிஷனும் இருந்தது ஆனா ட்ரிச்சி மட்டும் கிடைக்கல அதுக்கு அப்புறம் தான் ட்ரெஷரி எடுத்தேன் நான் போனனக்கு வந்து 200 பேர் வருவாங்க அந்த 200 பேர்மே 187 மார்க்ஸ் தான் எல்லாமே 400வது ரேங்க்கும் 187 தான் 600வது ரேங்க்கும் 187 தான் அதனால நீங்க எவ்வளவு காம்படிஷன் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுவும் நான் போன அன்னைக்கு ஒரு 50 பேர் தான் गर्ल्स இருந்திருப்பாங்க மீதி எல்லாமே பாய்ஸ் தான் சோ பாய்ஸ்னா நல்லா ஹார்ட் வர்க் பண்ணுங்க இன்னும் அப்பதான் ஈஸியா ஜாப் கிடைக்கும் ஏனா நிறைய நல்லா ஹார்ட் வர்க் பண்றாங்க நீங்க வந்து நல்ல கரெக்ட்டான பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க இதை விட டிஎன்பிசிக்கலாம் நல்ல பிளேஸ் கிடைக்காது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் தான் உங்களுக்கு வந்து உங்க பாஸா இல்ல நீங்க ஃபெயிலா டிசைட் பண்றது தமிழ்ல வந்து 100 அடிக்கணும் இல்லட்டி 99 நான் வந்து குரூப் 4ல 99 அடிச்சிருந்தேன் குரூப் 2 ஏலயே 99 அடிச்சிருக்கேன் ரெண்டுலயே ஒவ்வொரு क्वेश्चन மிஸ் ஆயிடுச்சு நீங்க நல்லா படிங்க 6 டு 12th நல்லா படிக்கணும் எல்லாமே ஒவ்வொரு லைனா படிக்கணும் ஏனா அப்படியே தான் கேட்பாங்க இந்த குரூப் 2 இல்ல தமிழ் கொஞ்சம் ஈஸியா கேட்டாங்க ஆனா நல்ல இது ரொம்ப கஷ்டமா தான் கேட்பாங்க நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி प्रिபெயர் பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு நான் சயின்ஸ் ஸ்டூடண்ட் தான் ஆனா எனக்கு சாரத்ர பயாலஜில ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாரோட ஹேண்ட் ரிட்டன் தான் ரொம்ப பிடிக்கும் சார் உங்க ஹேண்ட் ரிட்டன் தான் ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு இதுல சாரோட ஹேண்ட் ரிட்டல படிச்சதா ஒரு படிச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும் இந்த டைப் பண்ணதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ அதுதான் ஒண்ணு புரியாது அதனால நீங்க நல்லா படிங்க நல்ல பிளேஸ் வந்திருக்கீங்க அப்புறம் இங்க மார்க்ஸ்லாம் நல்லாவே மேம் நல்லா எடுப்பாங்க நீங்க மார்க்ஸ்ல 25 தமிழ்ல 100 இது எடுத்தாவே ஒரு 80% பாஸ் ஆன மாதிரி தான் மீதி ஜிகே வந்து சார் நடத்துற பயாலஜி அதெல்லாம் போதும் சாரோட கரண்ட் ஈவென்ஸ் தான் வரும் நீங்க நல்லா ஹார்ட் வர்க் பண்ணுங்க இப்போ விஏஓ வர போதுனா அந்த விஏஓ தான் உங்களோட டார்கெட்டா இருக்கணும் அதுக்கு அப்புறம் வர பிற குரூப் 4 ஓ அதெல்லாம் நீங்க எதுமே நினைக்க கூடாது இந்த விஏஓ வரதா நம்ம இதுலயே பாஸ் ஆயி போறணும் இனிமே வேற எக்ஸாமே வராது நீங்க நினைச்சுக்கோங்க அப்பதான் உங்களால ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும் நல்ல ஹார்ட் வர்க் பண்ணுங்க நல்ல தூக்கத்தை குறைச்சுக்கோங்க நல்ல கிளாஸ் கவனிங்க நல்லா படிங்க எந்த ஊர்மா வரமாட்டேங்குது அதனால தான் அட்வான்ஸா எழுதி பாருங்கன்னு சொல்றேன் யாரும் ட்ரை பண்றது கிடையாது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு प्रिபெயர் பண்றதுக்கு நீங்க நல்லா படிங்க இந்த விஏஓ லே பாஸ் ஆயிரலாம் சார் சொல்றத மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணுங்க நம்ம 12th தமிழ்ல உண்மையிலேயே கஷ்டமா இருக்கும் நம்மள படிச்சாலும் உண்மையிலேயே படிக்க முடியாது அந்த மீனிங்ஸ் கூட என்னால புரிஞ்சிக்கவே தெரியல அந்த சீவக சிந்தாமணி அந்த இதெல்லாம் சார் நல்லா ஷார்ட்கட் சொல்லுவாரு அந்த ஒரு ஆறு ஏதோ குற்றங்கள் அந்த இதெல்லாம் வரும் அதில் அதுக்கு எல்லாமே சார் ஷார்ட்கட்டாக சொல்லியிருப்பாரு நம்ம சார் சொல்றது படித்தவே நம்ம தமிழில் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்டாலும் நம்மளால அட்டன் பண்ண முடியும் சார் சொன்னார் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நம்மளோட ஆள் இருக்காங்கன்னு அது உண்மை தான் நான் வந்து சென்னை ட்ரெஷரி ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் அங்கே போயிட்டு ஒரு என்ஆர் ஸ்டூடெண்ட் ஒரு அண்ணா இருந்தாங்க சுரேஷ்குமார்னு அவர் தான் அங்கே எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க லெட்டர் எழுதுறது அங்கே போய் எனக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்தாங்க சும்மா அவங்கள ட்ரிச்சியில் போடுங்க அந்த மாதிரிலாம் அதனால இங்கே கண்டிப்பாக வந்துட்டீங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேறு எந்த திங்கிங்கும் இருக்கக்கூடாது நீங்கள் அதை மட்டும்தான் நினைக்கணும் அது எப்போ நான் வந்து எங்கள் வீட்டிலலாம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க நீ பைத்தியமாயிடுவ என் தம்பிலாம் சொல்லுவான் நீ இப்படி இருக்காத பைத்தியம் பிடிச்சிட்டு போதும் எனக்கு நிஜமாக நான் தூக்கத்தில் கூட வளருவேன் தூக்கத்தில் நான் ஒரு என்னால் ரொம்ப நேரம் படிக்க மாட்டேன் நான்
ஒரு 9 மணிக்கு எல்லாம் தூக்கு வந்துரும். நான் வீட்ல சொல்லுவேன் என்ன ஒரு 1/2 hour கழிச்சு எழுப்பிடுங்கனு சொல்லிட்டு தூங்குவேன். அந்த 1/2 hour கழிச்சு எழுப்பிட்டா நான் வந்து படிச்ச சப்ஜெக்ட் தான் வளர்வேன். உண்மையுமே எங்க வீட்ல எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க, நீ இப்படி எல்லாம் படிச்சிட்டே இருக்காத. எங்க வீட்ல படிக்காத படிக்காதன்னு தான் சொல்வாங்க எங்க அம்மாவும் அப்பாவும். படின்னா சொன்னதே இல்லை ஒரு நாளும். அதுக்கப்புறம் அம்மா அப்பாலாம் படிக்கல, ஆனா எங்க வீட்டுல எல்லாத்தையும் படிக்க வச்சிருக்காங்க, நல்லா படிக்க வச்சிருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அம்மா ஒரு வேலை கூட எனக்கு வைக்கவே மாட்டாங்க. எங்க வீட்டுல அவ்வளவு வேலை இருக்கும். நாங்க வீட்டுல 5 பேர் குழந்தைங்க மட்டும். அவங்க எங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் எங்க அம்மா தான் வாஷ் பண்ணுவாங்க. அவ்வளோ வேலை, ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஏதாவது ஒரு வேலை போய் செஞ்சா எங்க அம்மா இல்லை நீ போய் படி நீ போய் படின்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து இந்த நிமிஷத்தை எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஷார்ட் கட்ல நல்லா யூஸ் பண்ணீங்களா, அம்மாட்ட கொடுங்க சார். உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 தேங்க்ஸ். அவ்வளோ சாஃப்டாக சொல்கிறீங்க, அம்மாட்ட கொடுங்க. தெய்வ கடவுளுக்கு முதல் நன்றி, தலை வணங்கி என்னை சுமக்கின்ற அன்பு தாய், என் உறவுகளை சுமக்கின்ற அன்பு தாய், என் பிள்ளைகளை 5 பிள்ளைகளையும் இந்த உலகத்தை சுமக்கின்ற என் அன்புபூமா தேவிக்கு வணக்கம். என் சார் என் தெய்வத்தை போல இருக்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கை சொல்லிக் கொடுத்த என் தாய், என் சாருக்கு மூணாவது நன்றி, தலை வணங்கி. நான் படிக்கலை சார், என் பிள்ளைங்க தான் எனக்கு சுற்றி. என் பிள்ளையை படியும் சொல்லுவேன், என் பிள்ளையை சொல்லும் நான் படிக்கிறேன்னம்மா, நான் தான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன். பாத்ரூம் போகிறப்போ கூட குளிக்க போகிறப்போ புஸ்தத்தை எடுத்துகிட்டே போவோம். ஏ பாப்பா நீ படிக்கிறதுக்கு கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன். ஏம்மா உனக்கு கடவுள் வந்து தான் பரிச்சை எழுதி கொடுக்குதா, நான் தானே கஷ்டப்பட்டு படிக்கிறேன். அங்கே வந்து கடவுளை சொல்லிகிட்டு இருக்காது, தெய்வத்தை சொல்லிகிட்டு இருக்காது. நான் வணங்குகிற கடவுள் சார், நான் குடும்ப கடவுள் இவர்கள் தான் என் பிள்ளைக்கு முதல் காரணம். அவங்க தான் படிப்பு சொல்லிட்டு என் பிள்ளையே கடவுள் கொடுத்த சொத்து. எனக்கு 5 பிள்ளைகளும் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிசமாக நான் நினைக்கின்றேன். என் உறவுகள் நீண்ட நாள் நல்லா இருக்கும். இந்த உலகத்தை நான் நேசிப்பேன். இந்த ஒவ்வொரு மக்களுகளும் என் உயிர் போல் நான் என் தாய் மேல் நான் பார்த்து கொள்வேன். எனக்கு அவ்வளவு உலகத்தை பிடிக்கும். எந்த ஊருமா? எந்த ஊரு? கருங்காடு சார். கருங்காடா? எங்க இருக்கு? மணச்சாலூர் ஐயம்பாளையம். அடுத்தது மணச்சநல்லூர் ஐயம்பாளையம் பக்கத்தில். வெரி குட். ஆமா சார். நான் என்ன பண்ணுறேன் சார், என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார், அப்பா என்ன பண்ணுறோம், ஜிம் கட்டிங். மைக்கில் மைக்கில். என் பிள்ளைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் படிக்கலை சார், நான் படிச்சிருந்தா நான் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு மேதையாக இருப்பேன். இல்லை நான் நல்ல ஒரு பாடகியாக நான் வந்திருப்பேன் சார் இந்த உலகத்தில். பாடகி பாடகி என்றால் அவ்வளோ பிடிக்கும் சார். எனக்கு என்ன சொல்லுங்க, பாடகி. அப்போ ஒரு பாட்டு பாடுங்க வாழ்த்து. கிழக்கு வானம் சிவக்க பார்க்குறே, கீழ் வானம் கருக்க பார்க்குறே, பொலிய போகுதே பூமியில் மலை விலக போகுதே, கடல் நீர் கூடி போனது அதில் என் கண்ணில் வத்தி போகுது, துன்பங்கள் நிறைந்து போனது அதில் என் இன்பம் துளைந்து போனது, சிறைகாலம் வாழ்ந்தேன் கருவறையில் இருட்டொரு காலம் வாழ்ந்தேன் தாய் வயிற்றில், பூமியில் நான் திறந்து விட்டேன் துன்பத்தை போக்க இன்பத்தை கொண்டு வந்து சேர்த்தேன் அது இருப்பதும் கடல் நீரில் மூழ்கிக் கொண்டே உப்பென்றார், கடல் நீரில் மூழ்கிக் கொண்டே உப்பென்றாய், மழை நீரில் நனைந்து கொண்டே குளிரென்றாய். நல்லா கேத்துருங்க பண்ணதுக்கு. சரண்யாவோட தங்கச்சியும் தம்பியும் சொல்லுங்க டக்குன்னு ஒரே வார்த்தை. சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார். எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் இருக்குது, எல்லாமே எங்கள் அக்காவால் தான் சரியாக போகுது. எங்கள் அக்கா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாள், அவளோட ஹார்ட் ஒர்க்னால தான் இன்றைக்கி அவள் பாஸ் பண்ணியிருக்கா. நானே நினைப்பேன் என்னடா எங்கள் அக்கா இப்படி இருக்காள். ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஃபங்க்ஷன், எங்கள் அக்காவோட
குழந்தைக்கு பேர் வச்சாங்க அன்னைக்கு கூட எங்க அக்கா லீவ் போடல அன்னைக்கு கூட கிளாஸ்க்கு வந்துட்டா இருந்தா அவளோட ஹார்ட் வர்க்குக்கு தான் இவ்வளவு பெரிய பிரைஸ் கிடைச்சிருக்கு எல்லாத்துக்கும் இங்க இருக்க எல்லா அக்கா அண்ணன் எல்லாருக்கும் ஆதரவு சொல்லிக்கிறேன் நீங்களும் நாளைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயா வரீங்க தங்கச்சி எனக்கு உடம்பு சரியில்லாம இன்னைக்கு இருக்கிறா நான் அவளுக்காக நான் பார்க்காம கூட நான் இங்க மேடை ஏறி வந்திருக்கேன் என் பொண்ணு இன்னைக்கு பாராட்டு விழான்னு சொல்லி ஆனால் என் தங்கச்சி உயிர் வாழ எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணி கொள்ளுங்கள் என் தங்கச்சி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் யாரு யாரு உங்க தங்கச்சி உங்க தங்கச்சியை கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றுவார் எங்களது அனைவரின் பிரார்த்தனைகளும் உண்டு கவலையப்படாதீங்க சரியா கண்டிப்பா டெப்டி கலெக்டரா வந்து சரண்யா நமக்கு ஒரு நல்ல சாதனை கொடுப்பாங்க நினைக்கிறோம் சந்தோஷம் தொடர்ந்து என்ன கேட்க வந்தனே மறந்து குரூப் ஒன்ல இவங்களும் பாஸ் பண்ணிருக்காங்க புரியல மைக் என் கையில் இருக்கட்டும் நம்பர் இருக்கு லாஸ்ட் ரோல கீழே இருந்து ஆறாது ஒன்னு பத்து பத்து இருபது தொண்ணூத்தாறு சார் ஒன்னே ஒன்று யாரும் பார்த்த டைமே வராதிங்க கிளாஸுக்கு ஃபுல் டைமாக ரெகுலர் வந்து வீக்கெண்டு வரவே வராதிங்க சனி நேரம் பல ஆண்டுகள் போராடிட்டு வேணாம் அடிச்சு தினேஷ் தம்பி மாதிரி அஞ்சே பஸ்ல அடிக்கிறோம் வரணும் ஓகேவா பாய் ஆல் தி பெஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லை குரூப் ஒன் மெயின்ஸ் படிக்காம ஏன் சுத்துறீங்க இருந்து பார்த்துட்டு போறீங்க சரியா வெயிட் பண்ணும் வெயிட் படிக்கணும்
ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன், அதனால் மன்னிக்கணும். ஏன்னா நமக்கு பாராட்டு வேணாலும் இனிமேல் ஒரு வாரம் நடத்தணும் போல் இருக்கு. இதுக்கே ரொம்ப செலக்டிவாக தான் இன்றைக்கி வந்திருந்தாங்க, அதனால் எதுவும் கோச்சிக்காதீங்க. சரியா கிருத்திகா வாங்க, மேலே போத்திட்டேன் இல்லைங்க, அப்புறம் ஃபோட்டோ நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபேமிலியை நான் கவனிச்சது